கட்டுப்பாட்டை இழந்த லாரியால் பயங்கர விபத்து பற்றி எறிந்த வாகனங்கள் பதினாறு பேர் பலி புலம்பெயர்தல் தொடர்பில் கனடாவின் அடுத்த திட்டம் ஜெர்மன் விசா தொடர்பில் ஒரு நல்ல செய்தி காசா பகுதியை பாருங்கள் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கையும் ஒன்றல்ல விளாடிமிர் புட்டின் அதிரடி பதில் ஓடுபாதையிலிருந்து வழுக்கிச் சென்ற விமானம் சுவிஸ் விமான நிலையம் ஒன்று மூடல் உறவை மேம்படுத்தும் ஜப்பான் வியட்நாம் மிஸ் இந்தியா யுஎஸ்ஏ பட்டம் வென்ற இந்திய அமெரிக்க மருத்துவ மாணவி பதினேழு ஊடகவியலாளர்கள் ஈவிரக்கமின்றி கொலை சீன நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்து மூவர் பலி பள்ளிக்குள் நுழைந்து மோசமான வார்த்தைகளால் ஆசிரியை மிரட்டிய காசா ஆதரவாளர் பிரான்சில் அதிகரிக்கும் பதற்றம் இனி விரிவான செய்திகள் பதினேழு ஊடகவியலாளர்கள் ஈவிரக்கமின்றி கொலை ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான மோதல் குறித்து செய்தி வெளியிட்ட பதினேழு ஊடகவியலாளர்கள் ஈவிரக்கமின்றி கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களில் பதிமூன்று பேர் காசா பள்ளத்தாக்கில் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் ஹமாஸ் இஸ்ரேல் மோதலில் இதுவரை கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களின் மொத்த எண்ணிக்கை அறுபத்தி ஆக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது உறவை மேம்படுத்தும் ஜப்பான் மற்றும் வியட்நாம் பிராந்திய பாதுகாப்பு குறித்த பொதுவான விடயங்களில் உறவுகளை மேம்படுத்துவதற்கு ஜப்பான் மற்றும் வியட்நாம் இணக்கம் கண்டுள்ளன ஜப்பானிய பிரதமர் புமியோ கிசிடோவுக்கும் வியட்நாம் ஜனாதிபதி ஓவான் வான் இடையிலான சந்திப்பின் போது இவ்விணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது நாட்டு தலைவர்களும் சந்தித்து கலந்துரையாடியதை தொடர்ந்து ஜப்பானுக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான விரிவான மூலோபாய கூட்டாண்மையை அவர்கள் அறிவித்துள்ளனர் ஜப்பானிய பிரதமர் சுதந்திரமானதும் திறந்ததுமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை அடைவதற்கு வியட்நாம் முக்கிய பங்குதாரராகும் என்று குறிப்பிட்டதோடு உத்தியோகபூர்வ பாதுகாப்பு உதவி என்ற வகையில் புதிய ராணுவ உதவியையும் வியட்நாமுக்கு அவர் வழங்கியுள்ளார் இருநாட்டு தலைவர்களும் வர்த்தகம் காலநிலை மாற்றம் பொருளாதாரம் ஆகிய துறைகளில் தங்கள் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளனர் என்று ஜப்பானிய வழிவிவகார அமைச்சு விடுத்துள்ள கூட்டறிக்கையிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீன நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்து மூவர் பலி சீனாவின் வடபகுதியின் சாங் சிசி மாகாணத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளனர் நிலக்கரியை சேமித்து வைக்க பயன்படுத்தும் பதுங்கு குழியை நான்கு பேர் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவ இடத்துக்கு வந்த மீட்புக் குழுவினர் ஒருவரை மீட்டுள்ளனர் ஆனால் மூவர் உயிரிழந்துள்ளனர் நிலக்கரி உற்பத்தி செய்ய முக்கிய இடமான சாங்சிச்சியில் உள்ள குவாஜின் கோக்கிங் நிலக்கரி நிறுவனத்தில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது கடந்த ஆகஸ்டில் சாங்சியில் நிலக்கரி சுரங்க வெடிப்பில் பதினொரு பேர் உயிரிழந்தனர் தெற்கு சீனாவின் குயிசோ மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் விபத்துக்கான காரணம் குறித்து மீட்பு படையினருடன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கட்டுப்பாட்டை இழந்த லாரியால் பயங்கர விபத்து பற்றி எறிந்த வாகனங்கள் பதினாறு பேர் பலி வெனிசுலாவின் தலைநகர் கராகசை இணைக்கும் கிரான் மாரிஸ் கட்டி அயோசுசோ நெடுஞ்சாலையில் பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த லாரி திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து மற்ற வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதியுள்ளது சுமார் பதினேழு வாகனங்கள் மீது மோதியதில் அந்த வாகனங்கள் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் தீப்பிடித்து எரிந்துள்ளதுடன் ஒரு பேருந்து முற்றிலும் கருகிவிட்டது விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் சம்பவ இடத்துக்கு வந்து தீயை அணைத்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த கோர விபத்தில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் பலர் காயமடைந்துள்ளனர் அவர்களில் ஆறு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது விபத்தில் சிக்கிய வாகனங்கள் தீப்பற்றி எரியும் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளன ஓடுபாதையிலிருந்து வலிக்கு சென்ற விமானம் சுவிஸ் விமான நிலையம் ஒன்று மூடல் சுவிஸ் விமான நிலையம் ஒன்றிலுள்ள ஓடுபாதை ஒன்றில் விமானம் ஒன்று வலிக்குச் சென்று புல்வெளியில் இறங்கியதைத் தொடர்ந்து விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது நேற்று மதியம் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்ற தனியார் ஜெட்டொன்று ஓடுபாதையிலிருந்து வழிக்குச் சென்று புல்வெளியில் இறங்கியுள்ளது மழை காரணமாக விமான ஓடுபாதை ஈரமாக இருந்ததால் அந்த விமானத்தை மீட்பது கடினமாக இருந்ததாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு முப்பது மணிக்கு மூடப்பட்ட விமான நிலையம் இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி வரை திறக்கப்படவில்லை அதனால் முப்பத்தி மூன்று விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் பத்து விமானங்கள் மிகவும் தாமதமாக புறப்பட நேர்ந்தது ஜெனீவா விமான நிலையம் நோக்கி வந்த பல விமானங்களும் வெவ்வேறு விமான நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன இதனால் பயணிகள் பெரும் அவஸ்தைக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது மிஸ் இந்தியா யுஎஸ்ஏ பட்டம் வென்ற இந்திய அமெரிக்க மருத்துவ மாணவி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான மிஸ் இந்தியா யுஎஸ்ஏ அழகி பட்டத்தை இந்திய அமெரிக்க மருத்துவ மாணவி ரிச்சூல் மைனி கைப்பற்றியுள்ளார் அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் மிஸ் இந்தியா யுஎஸ்ஏ மிசஸ் இந்தியா யுஎஸ்ஏ மற்றும் மிஸ் டீன் இந்தியா யுஎஸ்ஏ ஆகிய மூன்று பிரிவுகளாக நடைபெற்றுள்ளது இருபத்தி ஐந்து மாநிலங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஆண்டு மிஸ் இந்தியா யுஎஸ்ஏ அழகி போட்டி நாற்பத்தி ஓராவது ஆண்டை நிறைவு செய்துள்ளது இது இந்தியாவுக்கு வெளியே நீண்ட காலமாக நடைபெறும் இந்திய அழகி போட்டியாகும் இதில் மிச்சிகன் மாகாணத்தைச் சேர்ந்த இந்திய அமெரிக்க இருபத்தி நான்கு வயது மருத்துவ மாணவியான ரிஜோல் மைனி மிஸ் இந்தியா யுஎஸ்ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ற பட்டத்தை வென்றுள்ளார் அதேபோன்று மிஸ் டீன் இந்தியா யுஎஸ்ஏ பட்டத்தை பென்சில்வேனியாவைச் சேர்ந்த சலோனி ராம்மோகன் என்பவரும் மிஸ்ஸஸ் இந்தியா யுஎஸ்ஏ பட்டத்தை மேசி சூட்சஸ் மாகாணத்தைச் சேர்ந்த சினேகா நம்பியாரும் வென்றுள்ளனர் மிஸ் இந்தியா யுஎஸ்ஏ பட்டம் என்ற ரிஜோல் மைனி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றியுள்ளார் ஜெர்மன் வீசா தொடர்பில் ஒரு நல்ல செய்தி ஜெர்மன் விசா அப்பாயிண்ட்மெண்ட்டுக்காக காத்திருக்கும் காலகட்டம் குறைக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதரான பிலிப் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் சமீபத்தில் விசா சேவைகள் தொடர்பில் சில முன்னேற்றங்கள் செய்துள்ளோம் என்று கூறிய பிலிப் ஜெர்மன் விசா அப்பாயின்மெண்ட்டுக்காக இனி இரண்டு முதல் ஐந்து நாட்கள் காத்திருந்தால் போதுமானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியர்களுக்கு விசாக்கள் முந்தையை விட ஆண்டை விட விரைவாக வழங்கப்பட உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜெர்மனியில் தகவல் தொழில்நுட்பம் மருத்துவம் முதல் பல்வேறு துறைகளில் பணியாளர் பற்றாக்குறை நிலவி வருகின்றது ஆகவே பணி வழங்குவோர் வெளிநாட்டு திறன்மிகு பணியாளர்கள் பக்கம் தங்கள் பார்வையை திருப்பி உள்ளனர் அதற்கேட்டாற்போல ஜெர்மனியில் வெளிநாட்டவர்கள் எளிதில் பணியில் சேர உதவும் வகையில் ஜெர்மன் நாடாளுமன்றமும் திருத்தப்பட்ட திறன்மிகு பணியாளர் சட்டமொன்றை கொண்டு வரும் முயற்சியை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது காசா பகுதியை பாருங்கள் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் இராணுவ நடவடிக்கையும் ஒன்றல்ல விளாடிமிர் புட்டின் அதிரடி பதில் காசா மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலையும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் இராணுவ நடவடிக்கையையும் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் செய்தியாளர் சந்திப்பில் வேறுபடுத்தியுள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளை எட்டியுள்ளது ஆனால் ரஷ்ய ஜனாதிபதி புடின் தாங்கள் நடத்தும் தாக்குதலை இராணுவ நடவடிக்கை என்றே கூறி இதேபோல் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலால் காசா பகுதி தாக்குதலுக்குள்ளாகி வருவதும் சர்வதேச அளவில் கண்டனங்களை பெற்றுள்ளன இந்த நிலையில் ஆண்டு இறுதி செய்தியாளர் சந்திப்பில் பேசிய புடின் பத்திரிகையாளர்கள் கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார் அதில் நாடு முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தி ஐநூறு பேர் இராணுவத்தில் சேர்க்கப்படுகின்றனர் புதன்கிழமை மாலை வரை மொத்தம் நான்கு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் வீரர்கள் ரஷ்ய இராணுவத்துடனான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ரஷ்ய வீரர்களுக்கு முன்வரிசையில் போதுமான பொருட்கள் இல்லை என்று நிருபரொருவர் கேட்டதற்கு நிலைமை மேம்படவில்லை என்று நீங்கள் கூற முடியாது என புடின் பதிலளித்துள்ளார் அத்துடன் ஹமாஸ் போராளிகளுக்கு எதிரான போரினால் பலசீன மக்கள் பாதிக்கப்படுவதையும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் இராணுவ நடவடிக்கையையும் அவர் வேறுபடுத்தியுள்ளார் அவர் கூறும்பொழுது உக்ரைனில் எங்கள் சிறப்பு இராணுவ நடவடிக்கையையும் காசா பகுதியையும் பாருங்கள் வித்தியாசத்தை உணருங்கள் என குறிப்பிட்டுள்ளார் ஹமாஸ் இஸ்ரேல் மோதலை தீர்ப்பதற்கான உலகளாவிய முயற்சிகளில் துருக்கிய ஜனாதிபதி ருசப்தையீப் ஏர்டோகன் சிறந்த தலைவராக செயல்படுவதாகவும் புடின் குறிப்பிட்டுள்ளார் புலம்பெயர்தல் தொடர்பில் கனடாவின் அடுத்த திட்டம் கனடா ஆஸ்திரேலியா பிரித்தானியா போன்ற நாடுகள் புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன அந்த வகையில் கனடா தற்காலிக குடியிருப்பு அனுமதிகளில் மாற்றம் செய்ய திட்டமிட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது கனடாவின் வேட்டு வசதி கட்டமைப்பு மற்றும் சமூகங்கள் துறை அமைச்சரான சேன் ஃபெர்செர் இந்த விடயம் தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளார் முன்னர் புலம்பெயர்தல் துறை அமைச்சராக இருந்தபோது சர்வதேச மாணவர்களுக்கு ஆதரவாக பேசி வந்த சேன் பிராசர் பின்னர் வீட்டு வசதித்துறை அமைச்சரானதும் அப்படியே ஒரு அந்தர்பல்டி அடித்து வீடுகள் பற்றாக்குறைக்கு சர்வதேச மாணவர்கள் காரணம் என்பது போல ஒரு அறிக்கை வெளியிட்டது நினைவிருக்கலாம் இப்போதும் அவர் அதைத்தான் மறைமுகமாக கூறியுள்ளார் எனலாம் அதாவது கனடா வழங்கும் தற்காலிக குடியிருப்பு அனுமதிகளை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் சேன் பிராசர் இந்த தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெற்றுள்ளவர்கள் எனும் வகையில் கீழ்தான் சர்வதேச மாணவர்களும் பணிவிசாவில் கனடா வருபவர்களும் அடங்குவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது